ரியான் பராக் இல்லடா, இது பேட்ட பராக். கடைசி 5 ஓவரில் 77 ரன்கள். டெல்லிக்கு ஷாக் கொடுத்த ராஜஸ்தான். ராஜஸ்தான் அணிக்கு எதிரான போட்டியில் டெல்லி அணி வெற்றி பெற 186 ரன்கள் இலக்காக நிர்ணயம் செய்யப்பட்டுள்ளது. IPL தொடரின் 9வது லீக் போட்டியில் டெல்லி அணியை எதிர்த்து ராஜஸ்தான் அணி விளையாடி வருகிறது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி அணி கேப்டன் ரிஷப் பந்த் பவுலிங்கை தேர்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து ராஜஸ்தான் அணி தரப்பில் தொடக்க வீரர்களான பட்லர் ஜெய்ஸ்வால் களமிறங்கினார். இதில் ஜெய்ஸ்வால் 5 ரன்களிலும், கேப்டன் சஞ்சு சாம்சன் 15 ரன்களிலும், பட்லர் 11 ரன்களிலும் ஆட்டம் இழந்து வெளியேறினர். இதனால் ராஜஸ்தான் அணி 36 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறி மாறியது. இதன் பின் 2 பேட்ஸ்மேன்கள் மட்டுமே இருந்ததால் ராஜஸ்தான் அணி தரப்பில் 5வது பேட்ஸ்மேனாக ரவிச்சந்திரன் அஸ்வின் களமிறக்கப்பட்டார். 4வது விக்கெட்டுக்கு ரியான் பராக் அஸ்வின் கூட்டணி நிதானமாக விளையாடி ராஜஸ்தான் அணியை மீட்கும் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அஸ்வின் வேறு திட்டத்துடன் களமிறங்கி இருந்தார். குல்தீப் யாதவ் ஓவரில் அபாரமாக டவுன் தி ட்ரக் இறங்கி வந்து சிக்ஸ் விளாசிய அஸ்வின் நார்கியே வீசிய அடுத்த ஓவரில் 2 சிக்ஸர்களை விளாசி அனைவரையும் வியக்க வைத்தார். டெல்லி ஸ்பின்னர்களிடம் சிக்கி தவித்த ராஜஸ்தான் அணியை கண்மூடி திறப்பதற்குள் அஸ்வின் மீட்டெடுத்தார். மறுபக்கம் ரியான் பராக்கும் பதற்றமில்லாமல் சில பவுண்டரிகளை விளாசி அசத்தினார். 4வது விக்கெட்டுக்கு இருவரும் இணைந்து 54 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்த நிலையில் அதிரடியாக விளையாடிய அஸ்வின் 19 பந்துகளில் 29 ரன்கள் அடித்து ஆட்டமிழந்தார். 14 ஓவர்களில் ராஜஸ்தான் அணி 90 ரன்களை எட்டிய நிலையில் ரியான் பராக்குடன் இளம் வீரர் துருஜ்வரல் இணைந்தார். இதன்பின் ரியான் பராக் தனது முழு திறமையையும் வெளிப்படுத்தினார். கலீல் அகமது வீசிய ஓவரில் 1 சிக்ஸ் 2 பவுண்டரி விளாசிய ரியான் பராக், முகேஷ்குமார் ஓவரிலும் 2 பவுண்டரி 1 சிக்ஸ் விளாசி 34 பந்துகளில் தனது அரை சதத்தை எட்டினார். அதன்பின் துருவ் ஜோரலும் சில பவுண்டரிகளை விளாச ராஜஸ்தான் அணியின் ஸ்கோர் வேகமாக உயர்ந்தது. தொடர்ந்து ஜுரல் 20 ரன்களில் ஆட்டமிழக்க 18 ஓவர்கள் முடிவில் ராஜஸ்தான் அணி 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 145 ரன்கள் சேர்த்திருந்தது. பினிஷிங் செய்யும் பொறுப்பு ரியான் பராக் ஹெட்மயர் கூட்டணியின் கைகளில் அளிக்கப்பட்டது. தொடர்ந்து முகேஷ்குமார் 19 ஓவரில் 15 ரன்கள் சேர்க்கப்பட கடைசி ஓவரை வீச நார்கியே அழைக்கப்பட்டார். இந்த ஓவரில் ரியான் பராக் 4-4-6-4-6 என்று மொத்தமாக 25 ரன்களை விளாசினார். இதன் மூலமாக ராஜஸ்தான் அணி 20 ஓவர்கள் முடிவில் 5 விக்கெட்டுகள் இழப்பிற்கு 185 ரன்களை குவித்தது. சிறப்பாக விளையாடிய ரியான் பராக் 45 பந்துகளில் 6 சிக்ஸ் 7 பவுண்டரி உட்பட 84 ரன்களை விளாசி அசத்தினார். திடீரென உள்ளே புகுந்த அஸ்வின் அடுத்தடுத்து பறந்த சிக்சர்கள் தப்பிய ராஜஸ்தான். டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் ராஜஸ்தான் அணி அடுத்தடுத்து 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறிய போது திடீரென களமிறங்கிய அஸ்வின் அடுத்தடுத்த சிக்சர்களை விளாசியுள்ளார். டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் ராஜஸ்தான் அணி விளையாடி வருகின்றது. இந்த போட்டியில் டாஸ் வென்ற டெல்லி அணியின் கேப்டன் ரிஷப் பந்த் பவுலிங்கை தேர்வு செய்தார். இதன்பின் ராஜஸ்தான் அணி தரப்பில் பட்லர் ஜெய்ஸ்வால் கூட்டணி களமிறங்கியது. டெல்லி அணி தரப்பில் முதல் ஓவரை கலீல் அகமது வீசினார். முதல் ஓவரில் 4 ரன்கள் மட்டுமே சேர்க்கப்பட்ட நிலையில் 2வது ஓவரிலேயே நட்சத்திர வீரர் ஜெய்ஸ்வால் 5 ரன்களில் போல்ட் ஆகி வெளியேறினார். தொடர்ந்து வந்த சஞ்சு சாம்சன் முகேஷ்குமார் வீசிய 4வது ஓவரில் ஹாட்ரிக் பவுண்டரி விளாசி அசத்தினார். ஆனால் கலீல் அகமது வீசிய ஓவரில் 15 ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேற மறுபக்கம் பட்லர் தனது ஃபார்மை மீட்டெடுக்க போராடி வந்தார். குறிப்பாக குல்தீப் யாதவ் பவுலிங்கை எப்படி எதிர்கொள்வது என்று தெரியாமல் கிரீஸில் கரகாட்டமே ஆடினார். அவரும் 16 பந்துகளில் 11 ரன்களில் ஆட்டமிழந்து வெளியேற ராஜஸ்தான் அணி 36 ரன்களுக்கு 3 விக்கெட்டுகளை இழந்து தடுமாறியது. இதனால் ராஜஸ்தான் அணி திடீரென அஸ்வினை பேட்டிங் செய்ய அனுப்பியது. ஏற்கனவே 2022 ஆண்டு டெல்லி அணிக்கு எதிரான போட்டியில் ராஜஸ்தான் அணி தடுமாறிய போது இதேபோல் அஸ்வின் களமிறக்கப்பட்டார். அப்போது சிறப்பாக விளையாடிய அஸ்வின் அரை சதம் அடித்து அசத்தினார். இதனால் மீண்டும் அஸ்வின் தனது மேஜிக்கை நிகழ்த்துவாரா என்கின்ற கேள்வி ரசிகர்களிடையே எழுந்தது. இந்த நிலையில் குல்தீப் யாதவ் வீசிய பந்தில் சிக்ஸர் அடித்து ஆச்சரியம் கொடுக்க அதன்பின் அஸ்வினை வீழ்த்துவதற்காக உடனடியாக நார்கியே அட்டாக்கில் கொண்டுவரப்பட்டார். ஆனால் அஸ்வினுக்கு யாக்கர் பந்துகளை வீசாமல் அவர் ஷார்ட் பால்களை வீச அடுத்தடுத்த 2 சிக்சர்களை விளாசி அசத்தினார் அஸ்வின். இதனால் ராஜஸ்தான் அணி தரமான கம்பேக் கொடுத்தது. சிறப்பாக விளையாடிய அஸ்வின் 19 பந்துகளில் 3 சிக்ஸ் உட்பட 29 ரன்களை விளாசி ஆட்டமிழந்தார். 4வது விக்கெட்டுக்கு அஸ்வின் பராக் கூட்டணி இணைந்து 54 ரன்கள் பார்ட்னர்ஷிப் அமைத்ததும் குறிப்பிடத்தக்கது.